Greenfield.com Entertainment is what we do. What we do. What we do. எப்படி இருந்த டிஸ்கோ சாந்தி இப்போ எப்படி ஆயிட்டாங்க? தென்னிந்திய சினிமாவில் கவர்ச்சி நாயகியாக வளம் வந்தவங்க டிஸ்கோ சாந்தி. இவங்க தமிழ் நடிகர் சி எல் ஆனந்தனுடைய மகள். டிஸ்கோ சாந்திக்கு ஒரு அக்கா, ரெண்டு தங்கச்சி, மூணு தம்பி இருக்காங்க. தன்னுடைய தந்தை ஒரு நடிகராக இருந்தால் கூட பெரிய குடும்பம் அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்தே இவங்க வறுமையில் தான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அக்கா லலிதா குமாரே நடிக்க போயிட்டாங்க. அதன் பிறகு தானும் நடிக்க போறதா டிஸ்கோ சாந்தி களத்துல இறங்கினாங்க. தமிழ்ல உதயகீதம் படத்துல அறிமுகமானாங்க. இந்த வேளையில அவங்களுடைய அப்பா சி எல் ஆனந்தனுக்கு மஞ்சள் காமாலை நோய் தாக்கிச்சு. அதனால அவரையும் பார்த்துக்கிட்டு நடுப்பையும் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. டிஸ்கோ சாந்தி முதல் படத்துல நல்ல ரோல்ல நடிச்சாங்க. அதன் பிறகு கிளாமர் ரோலா இவருக்கு வந்தது. தந்தையுடைய மருத்துவ செலவை சமாளிக்க முடியாம வேறு வழி இல்லாம கிளாமர் ரோல்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஐட்டம் டான்ஸ் வாய்ப்பு வர தோங்குச்சு. வேறு வழி இல்லாம எல்லா படங்களையுமே நடிச்சாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படி எல்லா லாங்குவேஜ்லயும் ஐட்டம் டான்ஸ் ஆடினிருக்காங்க. என்ன சம்பாரிச்சம், சாந்தியுடைய தந்தையை காப்பாற்ற முடியல. மஞ்சள் காமாலை நோய் தீவிரமா தாக்க அவர் இறந்து போயிட்டாரு. இந்த நிலையில 1996 வருஷம் தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு மகன் ஒரு மகள் இருக்காங்க. இருந்தும் சாந்திய துயரம் விடலன்னு தான் சொல்லணும். நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுடைய மகள் சின்ன வயசுலே நோய்வாய் பத்தி இறந்து போனாங்க. அதை தொடர்ந்து 2013 வருஷம் அவங்களுடைய கணவர் ஸ்ரீஹரியும் இறந்து போனாரு. அதன் பிறகு நடிப்புக்கு முழுக்க போட்டுட்டு சமூக சேவையில இறங்கினாங்க டிஸ்கோ சாந்தி. தன்னுடைய அக்ஷரா ஃபவுண்டேஷன் மூலமாக சமூக சேவை மையத்தை நடத்திட்டு இருக்காங்க. அக்ஷரா ஃபவுண்டேஷன் தன்னுடைய இறந்து போன குழந்தை அக்ஷராவோட பேர்ல நிறுவப்பட்டது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.